Hi friends, நான் தான் உங்க அனுஷா பரத். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட லைஃப் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது வெயிட் லாஸ் அப்டேட், ஒரு சம்மர் ஸ்கின்ஸ் கேர் ரொட்டீன் அப்படின்ட்டு ஒரு ஒரு சிட்சாட் செஷன் மாதிரியான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம பிஃபோர் கோயிங் டு தி ஆக்சுவல் கண்டென்ட் ஆஃப் த வீடியோ, பிக் 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 தேங்க்ஸ் டு ஆல். எனக்கு இதை கன்வே பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் ரொம்ப 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 எஃபர்ட் போட்டுட்டு இருந்த போது எனக்கு பெருசாக சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டே ஏறலை. தெர் வாஸ் அ பீரியட் வேர் 40 நின்றுச்சு, அதுக்கப்புறம் 80 நின்றுச்சு, அதுக்கப்புறம் கடகடகடன்னு திடீர்னு 150 வரைக்கும் வந்தது. அப்புறம் அப்படியே ஸ்லோ பேஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு பிரேக் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த முதுமலை ஊட்டி இந்த வீடியோஸ்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் சடன் ஹைக்காக ஒரு 200 to 220 அப்படி போச்சு, திருப்பி ஸ்லோ பேஸ் ஆச்சு. இப்போ நான் கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 3-4 மந்த்ஸ் ஒழுங்காக வீடியோ போடுறது இல்லை, மாதத்துக்கு ஒரு வீடியோ, ரெண்டு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே கடகடன்னு இப்போ 306 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நான் இன்னைக்கு அதை பார்த்தேன், 306. ஏன்னா நிறைய என்னோட வெல் விஷர்ஸ், என்னோட சிஸ்டர், டேரக்டர் எல்லாரும் வீடியோ போடு போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஐ எம் ஆக்சுவலி எங்கேஜ் நவ். ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று என்னோட லைஃப்பில் ஒரு திருப்பங்களாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால் எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபைண்டிங் டைம். செகண்ட்லி, அப்படியே டைம் இருந்தாலும் எனக்கு கொடுக்குற கண்டென்ட்டை ப்ராப்பராக கொடுக்கணும். நம்ம எதுக்கு இந்த ஒரு வீடியோ இதை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணோமோ அதுக்கு ஒரு ப்ராப்பர் கண்டென்ட்டாக கொடுக்கணுன்றது தான் என்னோடய தாட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எனக்கு உட்காந்து வீடியோ எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியே ரொம்ப கம்மியாக இருந்தது ரீசெண்ட் டைம்ஸ். பட் கண்டிப்பாக நம்ம வந்து நான் திருப்பி ஐம் நாட் சொல்லிட்டு செய்யலைன்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐம் கோயிங் டு கிவ் யூ வீடியோஸ். அதுவும் இப்போ பேக் டு பேக் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதை நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். தெர் ஆர் மெனி மெனி வீடியோஸ் தட் இஸ் கமிங் அப், கண்டிப்பாக வரும். ஐம் நாட் அஷ்யூரிங் யூ இப்போது இந்த வாரம் அப்படின்லாம் இல்லை. பட் கோயிங் ஃபார்வர்ட் தேர் இஸ் லைக் வி ஆர் பிளான் 2-3 ட்ரிப்ஸ் ஆல்சோ. ஸோ அது எல்லாமே வி ஆர் கோயிங் டு கவர். அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க போகுது, அது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ கோயிங் டு தி கண்டென்ட் ஆஃப் தி வீடியோ, நான் லைஃப் அப்டேட்னு சொன்னது சொல்லிட்டேன், இனிமேல் சொல்லுவேன்றது இல்லை. அது என்ன லைஃப் அப்டேட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வி ஆர் பிளானிங் சர்டன் திங்ஸ். ஸோ அது நடக்க நான் கண்டிப்பாக உங்களை எல்லாருக்குமே அதை அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் அப்டேட். சம்மர் வந்தாச்சு, நான் வந்து மனசில் சம்மர் வந்தவுடனே நம்ம ரொட்டீன் ஆரம்பிக்கிறோம், திருப்பி குறைக்கிறோன்னு. நான் கடைசியாக சொல்ல முடியாது, லோவஸ்ட்டு நம்ம ரீச் ஆனது வந்து 68, அதுதான். நம்ம அதுக்கு மீறி குறையவே இல்லை. பட் அந்த 68 வந்து நான் ஒரு வாரம் பார்த்துருப்பேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடகடகடன் நம்ம திருப்பி 70-71 நடுவில் ஜம்ப் ஆகிட்டோம். பட் இப்போ திருப்பி நான் அகேன் 70-71 நடுவுலையே வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 மந்த்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். நடுவில் கடகடன்னு ஏறிச்சு, பிகாஸ் நான் இந்த உட்காந்து வேலை செய்கிறதுக்கெலாம் ரொம்ப புதுசு. நான் சொன்னது என்னோடய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், என் பிஸ்னஸாக இருக்கட்டும், இதெல்லாமே நான் வந்து ஐடியலாக இருக்கக்கூடாதுன்ட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டது எனக்காக, என்ன நான் பிஸியாக வச்சுக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜாபுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டனால எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ. அது எனக்கு ஆக்சுவலி டைம் இருக்குது, எனக்கு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்க தெரியல, அதுதான் உண்மை. ஸோ அதனால் இப்போ நான் வாக்கிங் ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸாக நான் வாக்கிங் ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வெயிட் வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிது. திடீர்னு 68 71 ஒரு நாள், ஐ மீன் ஒரு ஒன்றுமே பண்ணாமல் ஒரு 3 மாதம், இனிஷியல் 3 மந்த்ஸ் என்னோட ஜாபில் நான் செட்டில் டவுன் ஆகிக்கிறதுக்கு அந்த ஒரு 3 மந்த்ஸ் எனக்கு எடுத்தது. கடகடன் 3 கிலோ ஏறிடுச்சு. தென் ஐ வாஸ் லைக் நோ, வி ஹேவ் டு டூ சம்திங்னு நான் இப்போ திருப்பி எக்ஸசைஸில் வாக்கிங் ஆரம்பிச்சிருக்கேன், டயட்டிங் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் திருப்பி வந்து 71 போனது இப்போ 70 point something இருக்குது. ஸோ நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சம்மர் வந்துருச்சு, கண்டிப்பாக நம்ம வந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட் சம்திங். எனக்கு நான் என்னோட இந்த வருஷத்தான கோல் வந்து 65-68 வருது. அந்த 68-67 வரத்துக்கே நம்மளுக்கு ஒன்றும் 3-4 kgs இருக்குது. எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே இந்த 3-4 kg குறைச்சே ஆகணும். அண்ட் இந்த வருஷம் நம்ம சொல்கிறது வி ஹார்ட்லி ஹேவ் ஃப்ரம் மார்ச் டில் செப்டம்பர் வரைக்கும் தான் நம்மளால் குறைக்க முடியும். அக்டோபர்லேருந்து கிளைமேட் சேஞ்ச், மழை அப்படி இப்படின்னு வரும். நல்லா இந்த கிளைமேட் சேஞ்சை ஒரு சாக்கா வச்சு சாப்பிட நல்லா சுட்ட சுட்ட சாப்பிட தோணும். அதுதான் எதார்த்தம், அதுதான் உண்மை. பிகாஸ் இந்த 2-2.5-3 இயர்ஸ் ஆஃப் மை வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் அதை ரொம்ப கற்றுக்கிட்டேன், ஐவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆஸ் வெல். ஸோ இந்த பீரியடில் மட்டும்தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், சம்மரில் மட்டும்தான். ஸோ வி ஆர் கோயிங் டு டூ தட். தட் இஸ் த செகண்ட் அப்டேட். அது நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது நான் எந்த ருட்டீன் ஃபாலோ பண்ண போகிறேன்றதையும் உங்களோட ஷேர் பண்ணுவேன். நீங்களும் என்னோட சேர்ந்து பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து வெயிட் குறைக்கலான்றதுக்காக தான் இந்த ஒரு திங் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன். தென் ஒன் மோர் திங், நான் ஒரு ஆளுலாம் மதித்து என்கிட்ட ஒரு சில பேர்லாம் கேட்குறீங்க, என்ன சம்மர் ஸ்கின் கேர் ருட்டீன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு அதை சொல்கிறதுக்கே வாயில் வரல. பட் ஸ்டில் நான் எப்போவுமே வந்து ஸ்பெஷலாக எதுவும்லாம் செய்ய மாட்டேன். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் எப்போவுமே உங்களோட ஷேர் பண்ணுவேன். அண்ட் லைக் அது எனக்கு ரிசல்ட் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் எல்லா சம்மர்லேயும் நான் பண்ணுற ஒன் மெயின் திங், நான் வெளியில் போனால் இப்போ நிறையா பிளாகர்ஸ் ஒரு மேக்கப் பீப்புளெலாம் சொல்லியிருப்பாங்க பியூட்டி ரிலேட்டடாக வீடியோஸ்லாம், வீட்டுக்குள்ளே கூட சன்ஸ்க்ரீன் போடணும்னு. பட் நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், அது கரெக்டாக இருக்கலாம். பட் நான் எனக்கு வந்து அந்த பிசுபிசு தன்மை அதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. செகண்ட்லி நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நேச்சுரல் திங்ஸ் தான் ரொம்ப, மேக்கப்ன்றது எனக்கு பிடிக்கும். பட் ஸ்கின் கேரில் எனக்கு வந்து இந்த
ஸ்டோர் பாட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது பிடிக்காது, பட் வேறு வழி இல்லாமல் வெளியில் போகும்போது இந்த சம்மரில் அதுவும் டூ வீலரில் வெளியில் போகும்போது ஐ மேக் ஷுர் நான் ஃபேஸுக்கும் கைக்கும் மட்டும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் மை ஸ்கின் சென்சிட்டிவ் வித் ரிகார்ட் டு சன், கொஞ்சம் சனில் போயிட்டு வந்தால் எனக்கு பொறி பொறியாக கையில் இந்த மாதிரி வரும், எனக்கு கொஞ்சம் அலர்ஜிஸ் வரும். அந்த ஒரு மெயின் ரீசனுக்காகவே நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் கையில் போடும்போது ஃபேஸுக்கும் நான் மெயினாக கைக்கு தான் போடுவேன், பட் அது இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஃபேஸுக்கும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒன்லி ஃபை கோன் அதுதான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன், நீங்கள் சம்மரில் வந்து வெளியில் போகிறீங்க, வண்டியில் டூ வீலரில் போகிறீங்க, சனில் ஹாட் சனில் போகிறீங்க, டூ வீலர் இல்லை லைக் வெளியில் போகிறீங்கனாலே ப்ளீஸ் மேக் ஷுர் டு யூஸ் சன்ஸ்க்ரீன். நாட் அலோன் மூஞ்சிக்கு மட்டும் இல்லை, மூஞ்சி கழுத்து எங்கெங்கெல்லாம் சன் எந்த ஏரியாவில் ஸ்கின் வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ, கை இங்கேருந்து இது வரைக்கும் ஃபேஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறது வந்து இட் இஸ் குட் ஃபார் அ ஸ்கின் நம்பர் ஒன், ஏன்னா வெயில் அப்படி இருக்குது. ஸோ நம்பர் டூ, நான் வந்து ஸ்கின் கேருன்றதில் தண்ணி குடிக்கிறதையும் நான் சேர்த்துப்பேன். ஏன்னா நான் இந்த சம்மரில் எஸ்பெஷலி எனக்கு வந்து எனி கிளைமேட்டிக் சேஞ்ச் ஃபஸ்ட்டு எனக்கு காமிக்கிறது வந்து பாயில்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டி எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க ஜென்ரலாகவே. எனக்கு கட்டி வந்து இந்த ஏரியாலேயே வராது, வந்தால் இந்த மாதிரி ஏரியாஸில் வரும், ரொம்ப ரேராக நெத்தியில் அப்படி வரும் போயிடும். பட் இங்கெல்லாம் வரலன்னு என்னை கிண்டல் பண்ணுவாங்க எப்போவுமே, அது என்ன உனக்கு பார்த்து பார்த்து டக்குன்னு பார்த்தா தெரியாத இடத்துலயா வருது அப்படின்னு அது டக்குனு ஞாபகம் வந்து ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் டெலிங் யூ தட். ஸோ வீட்டில் சொல்கிறேன் அந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, இப்போ கிளைமேட்டிக் சேஞ்ச் அகேன், பனி ஆரம்பிக்கும் போது நிறைய பாயில்ஸ் வந்தது, இப்போ திருப்பி நல்ல பீக் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு அகேன் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் ஒன் ஆர் டூ பாயில்ஸ். ஸோ பாயில்ஸ் வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும், பிம்பிள்ஸ் வேறு, இந்த மாதிரி பாயில்ஸ் வேறு, இந்த மாதிரி பாயில்ஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச்னால சம்மர் இப்போ வருது, ப்ளஸ் நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக தண்ணி குடிக்கல. எனக்கு சம்மர் வந்தாலே கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்தாலே பாயில்ஸ் வரும், அதுவும் நான் ஒழுங்காக ப்ராப்பராக தண்ணி குடிக்கல. ஒரு நாளைக்கு மினிமம் ஐம் டெலிங் யூ அகேன், மினிமம் 3 லிட்டர்ஸ் குடிச்சே ஆகணும் எல்லாருமே. நீங்கள் அந்த மாதிரி 3 to 4 liters குடிச்சு பாருங்கள், ஸ்கின்லேயுமே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ப்ராமிஸை சொல்கிறேன், என் மூஞ்சில் லிப்ஸ்டிக்கும் காஜலும் தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஐ ஹவ் டு டெல் யூ ஐ டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் ஒரு நல்ல ஸ்கின்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நான் தண்ணி குடிக்காமல் இருந்தேன்னா கட கட கடன் என் ஃபேஸ் பூரா பாயில் நிறையா வரும். அதே நான் தண்ணி குடிச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறேன்னா 1-2 boilல தப்பிப்பேன், அதுதான். ஸோ தண்ணி குடித்தாலே நம்ம ஒரு நாளைக்கு 3 to 4 liters தண்ணி குடித்தாலே நம்ம ஸ்கின்னும் ஹைட்ரேட்டடாக இருக்கும், நம்மளும் ஹைட்ரேட்டடாக இருக்கலாம். நம்ம ஹைட்ரேட்டட் நம்ம பாடி ஹைட்ரேட்டட் ஆகலைன்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம மூஞ்சியில் இந்த மாதிரி இஷ்யூஸில் தான் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த தண்ணியை ரெகுலராக கணக்கு வச்சு குடிச்சு பாருங்களேன், யூ வில் ஃபைண்ட் அ டிஃப்ரென்ஸ். அது நம்ம உடம்புக்குமே நல்லது, நம்ம மெட்டபாலிசமுக்கும் நல்லது, வெயிட் லாஸ்க்குமே நல்லது. ஸோ மேக் ஷுர் டு ட்ரிங்க் 3 to 4 liters மினிமம், மினிமம். அண்ட் இஃப் யூ கோயிங் ஆன் வாட்டர் தெரப்பி, இப்போ வெயிட் லாஸ், இப்போ நான் வெயிட் லாஸ்னு ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க, ஐ மேக் ஷுர் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது 2 liters குடிக்கணும்னு வச்சுப்பேன். காலையில் மினிமம் 1 to 1.5, ஈவினிங் 1 to 1.5, விச் இஸ் லைக் அகேன் 5 to 5.5 liters ஒரு நாளைக்கு குடிச்சிருவேன். இஃப் ஐம் கோயிங் ஆன் எக்ஸசைஸ் ரூட்டீன், இப்போ நான் வாக்கிங் போகும்போது மினிமம் 1 liter குடிப்பேன், எக்ஸசைஸ் பண்ணும்போது 2 liter குடிப்பேன், அந்த ஒரு ஸ்பேனில் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வந்து நம்ம வந்து தண்ணி இன்டேக் பண்ணி அதை எவ்வளோ வெளிப்படுத்துறோமோ, நம்ம வாட்டர் பாடியாக இல்லாமல் நம்ம பாடியை பார்த்துக்கிறோமோ, அப்போ தான் அந்த நம்ம உடம்புல இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் குறையும். ஸோ தட் கீப்ஸ் அஸ் தட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் வெயிட் லாஸ் மெயின்லி. ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான், ஐம் நாட் எக்ஸ்பர்ட் இன் எனி திங். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வித் ரிகார்ட் டு ஸ்கின் கேர் நான் சொன்னது தான் சன்ஸ்க்ரீன் நம்பர் ஒன், நம்பர் டூ தண்ணி நிறையா குடிங்க, கீப் யுவர் ஸ்கின் ஹைட்ரேட்டட். இப்போ வீட்டில் குளிச்சுட்டு காலையில் குளிச்சுட்டு வரும்போது மாய்ஸ்சரைசர் பிடிக்கிறவங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது ரோஸ் வாட்டர். ஐ மேக் ஷுர் எனக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து ஃபேஸை வந்து நான் ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே அடிச்சுப்பேன். ஏன்னா நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பாயில்ஸ் வராது. அகெயின் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் நான் இந்த சம்மரில் ஆயிலியாக ஆகிடும், அந்த மாதிரி இல்லாமல் நிறையா வாட்டி நீங்கள் ஃபேஸ் வாஷ் ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணுற ஃபேஸ் வாஷை ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க 4 வாட்டி பண்ணிங்கன்னா பிம்பிள்ஸ் வரது கண்டிப்பாக குறையும். ஏன்னா சம்மர் மேக்ஸ் ஸ்கின் மோர் ஆயிலி கம்பேர்ட் டு நார்மல் கிளைமேட். அதனால ஃபேஸ் வாஷ் நிறையா பண்ணுங்கள். இட்ஸ் நாட் அலோன் ஃபார் ஆயில் ஸ்கின், ஜென்ரலாகவே நம்ம இந்த கிளைமேட்டில் ஸ்வெட்டாய் அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா இருக்கிறனால ஒரு 3 to 4 times ஒரு நாள் ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னை நம்ம காப்பாற்றிக்கலாம் இந்த ஒரு ஹீட்லேருந்து. தட் இஸ் ஆல்சோ ஒன் திங் ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபை. அண்ட் ஹைட்ரேஷன்னு ஸ்கின் ஹைட்ரேஷன்னு வரும்போது மாய்ஸ்சரைசர் இல்லைனா என்ன மாதிரி ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தால் இட் கேன் ஹெல்ப் அஸ் லைக் நம்மளுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் இந்த ட்ரைனஸ்னால இல்லைனா நம்ம இந்த டீஹைட்ரேட் ஆகி வர மாதிரி இருக்கிற இஷ்யூஸ்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ தட் ஹெல்ப்ஸ் அஸ், அதுவும் நான் நல்லாவே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் ஹெல்ப்ஸ், அதே மாதிரி ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லும்போது டோன்ட் யூஸ் சோப். இப்போது எப்போவுமே வந்து நம்ம சம்மருக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும், வின்டருக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ சம்மருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரூட் ரிலேட்டட் அந்த மாதிரி ரிலேட்டட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வாட் ஐ மீன் இஸ் ஆக்சுவலி நேச்சுரலாக நிறைய நேச்சுரல் கண்டென்ட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் கொஞ்சம் தப்பிக்கும் இந்த கெமிக்கல்ஸ்லேருந்து. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு நிறைய வாட்டி வின்டர் கம்பேர் பண்ணுறதோட சம்மரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், அதுக்காக நான் மீன் பண்ணேன். ஸோ தீஸ் திங்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சுது, எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா அப்டேட்ஸ் வருது, கீப் லைக் ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.